என் பேர் பாக்யராஜ். என் சொந்த ஊர் வந்து குற்றாலம் குடியிருப்பு. நான் வந்து ஒரு 3 வருஷமாக மனநோய் மருத்துவமனை சாப்பிட்டுருக்கேன். ஐயா வந்து இந்த மனநலம் அங்கேயும் எதுவுமே சரியாகலை. ஐயா அந்த பகவத் ஐயா இது ப்ரோக்ராம் மீட்டிங் வந்தபோது தான் மனம் தெளிவாயிருச்சு. என் மனம் தெளிவாகி மனசு அதை புரிஞ்சு அதை மாதிரி வந்து அகன என்ன புற என்ன மனசுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை மாதிரி கடைப்பிடித்தோன்னா இப்போ வந்து நம்ம மனசு தெளிவாக இருக்குது, மனசு சந்தோஷமாக இருக்குது, இப்போ நல்லா தூக்கம் வருது. இப்போ தூங்கவே மாட்டேன், அப்படியே தூக்கம் வராது, அப்படியே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. இப்போ அந்த ஓட்டமே இப்போ நின்றுச்சு. புற செயல் மட்டும் கவனம் செலுத்துங்க. கவனம் எப்படி பேட்ச் பண்ணுங்கள், தொழில் எப்படி கொண்டு வரணும், எப்படி அந்த டெக்னிக்கு திறமை கொண்டு வரணும், அதில் போங்க, அகத்தை போகாதியா அப்படின்னுங்க மனசு சொன்னாங்க. அதுக்கு இப்போ கடைப்பிடிச்சிட்டு வரேன். இப்போ சேலம் ப்ரோக்ராம் வந்திருக்கேன். இங்கேயும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பாடம் பண்ணிட்டு வரேன். இது வந்து மனசு நல்லா இருக்குது. ஐயா பகவத் ஐயா ஒரு இறைவனோட ஐக்கிய உள்ள ஆள் தான். அவர் வந்து ஒரு ஞானி தான். அவர் அதை கேட்டு தான் வந்து இப்படி தான் மனித வாழ்க்கை ஓடுது அப்படின்னு சிந்திச்சு இப்போ நல்ல வழி வந்துக்கிட்டு இருக்கேன்.